வெளியான பின்னர் அதில் ஒளிந்திருக்கும் பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்தன. அதில் ஒன்றுதான் மன்சூர் அலிகான் ஃபேக் பிளாஷ்பேக். லியோதாஸ் யார் என்பதை தெரிந்து கொள்ள அவருடன் இருந்த நபர்களில் உயிரோடு இருந்தவர் இருதயராஜ் டிசோசாவாக நடித்துள்ள மன்சூர் அலிகான் தான் என்பதை அறிந்து சிறையில் இருக்கும் அவரை நேரில் சந்திக்க கௌதம் மேனன் சென்றிருப்பார். அப்பொழுது மன்சூர் அலிகானுக்கு மிகவும் பிடித்த மதுபானத்தை வாங்கி கொடுத்து அவரிடம் லியோதாஸ் பற்றிய கதையை கேட்பார். அவர் லியோதாஸ் யார், அவர் பின்னணி என்ன என்பதையும், அவருக்கு எலிசா என ஒரு தங்கை இருப்பது பற்றியும் விரிவாக சொல்லியிருப்பார். படத்தில் அவர் சொல்லும் பிளாஷ்பேக் கதை தான் இரண்டாம் பாதையில் முக்கிய பங்காற்ற இருக்கும். இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆன பின்னர் லியோ படத்தின் இயக்குனர் அளித்த பேட்டியில் மன்சூர் அலிகான் சொன்ன பிளாஷ்பேக் ஃபேக் ஆனதாக கூட இருக்கலாம். அவர்தான் தன்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்வதாக கூறும் காட்சியை தான் படமாக்கியதாகவும் அந்த காட்சி எடிட்டில் போய்விட்டதாகவும் கூறி புதிய ட்விஸ்ட் கொடுத்தார். இதனை பார்த்த ஹேட்டர்ஸ் லோகேஷ் படத்தை ஓட வைக்க முட்டு கொடுப்பதாக கிண்டல் அடித்தனர். இந்த நிலையில எடிட்டில் தூக்கப்பட்ட மன்சூர் அலிகான் சொல்லும் காட்சிகளை தற்பொழுது லியோ படத்தின் தயாரிப்பு நிறுவனமான செவன் ஸ்கிரீன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதில் அவனவன் 1008 கதை சொல்வான், ஒவ்வொன்றுக்கும் நிறைய கண்ணோட்டம் இருக்கும், இது என்னோட கண்ணோட்டம் என கூறி லியோதாஸ் பற்றிய சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் ஹேட்டர்ஸ்க்கு லியோ டீம் தரமான பதிலடி கொடுத்துள்ளதாக பாராட்டி வருகின்றனர். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.